வெல்கம் டு ரோகாஸ் கிச்சன். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமர்த்திடுங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஸ்மோக்கி தேங்காய் பால் சிக்கன் பிரியாணி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். பிரியாணிக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கேன், 2 ஏலக்காய், பட்டை, 5 கிராம்பு, ஒரே ஒரு கல்பாசி, நட்சத்திர சோம்பு, அப்புறம் இது வந்து மராட்டி மூக்கு, 5 பெரிய வெங்காயம் நீட் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன், 2 பெரிய தக்காளி, இஞ்சி பூண்டு, 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1 கையளவுக்கு புதினா எடுத்திருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம், தேங்காய் பால் வந்து நான் அரைச்சி எடுத்திருக்கேன், அது வந்து நான் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக நான் 1/2 கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், தனியாத்தூள் வந்து நான் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், கரம் மசாலா நான் 1 ஃபுல் டீஸ்பூன் எடுத்திருக்கேன், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு, தயிர் 2 ஃபுல் டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இது நான் ரெஸ்ட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்மோக்கிக்கு ரெடி பண்ணிடுறேன். ஸ்மோக்கி ரெடி ஆனதுக்கப்புறமா இதை நம்ம ரெஸ்ட்டில் வச்சிடலாம். நான் 2 கறித்துண்டு எடுத்திருக்கேன், அதை கேஸில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். வாங்க ஸ்மோக்கி ரெடி பண்ணிடலாம். நான் 1 குட்டி கிண்ணம் எடுத்திருக்கேன், அதை நான் மேரினேட் பண்ண சிக்கனுக்கு நடுவில் வச்சுட்டு நான் 2 கறித்துண்டு ஹீட் பண்ண கறித்துண்டு மேலே வச்சிடுறேன். கறித்துண்டுக்கு மேலே நான் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுடுறேன். அதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சம் நெய் விட்டுடுறேன். நமக்கு நெய் வந்து அந்த கறித்துண்டு மேலே போட்ட உடனேவே நமக்கு அந்த நெய் சோம்பு கறித்துண்டு இதிலிருந்து நல்ல ஃப்ளேவர் வரும். வந்தோடனே நீங்கள் தட்டி போட்டு மூடிடுங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து 3 டம்ளர் எடுத்திருக்கேன். அந்த டம்ளர் வந்து நீங்கள் தண்ணிக்கு அளவாக எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு வதக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இதெல்லாம் வந்து வதக்கிட்டு அரைக்க போகிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 சோம்பு, மராட்டி மூக்கு, கல்பாசி, லவங்கம், பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நான் நல்லா வதக்கிடுறேன். இதோட நான் வந்து 1 கை அளவுக்கு வெங்காயத்தை போட்டுடுறேன் அரைக்கிறதுக்காக. இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்து வைக்கலாம். நான் தக்காளி போட்டுடுறேன். இதோட நம்ம வந்து இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து நான் கொஞ்சம் வந்து நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுடலாம். பச்சை மிளகாய் போட்டுடுறேன். இதோட 1 கையளவுக்கு நான் புதினா போட்டுடுறேன். 1 கையளவுக்கு நான் கொத்தமல்லியும் போட்டுடுறேன். எல்லாம் வதக்கினதுக்கப்புறமா நான் இதை வந்து ஆற வச்சு அரைக்க போகிறேன். நான் இதை நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதை நான் வந்து ஆற வச்சு அரைக்க போகிறேன். தண்ணி எதுவும் விடாமல் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் ஒரே ஒரு பிரியாணி இலை நான் போட்டுடுறேன். பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்க எல்லா வெங்காயத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நாம் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த மிக்சரை அதில் போட்டுடுறோம். இது ஆல்ரெடி வந்து நான் வதக்கி தான் அரைச்சிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. இதில் இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறதுனால இது அடி பிடிச்சிரும். அதனால் அடி பிடிக்காத மாதிரி கலரிக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரம். இதிலிருந்து அந்த ரா ஸ்மெல் ஆல்ரெடி போயிருக்கும், பட் இன்னும் ஒரு கொஞ்சம் இருந்துச்சுன்னா, சப்போஸ் சரியாக வதக்கலைன்னா அது இருக்கும். ஸோ அந்த மாதிரி வதங்கிடுச்சுன்னா, ரா ஸ்மெல் போயிடுச்சுன்னா, நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை வந்து இதில் எடுத்து போட்டுடலாம்.
ஓப்பன் பண்ணிடலாம். இதில் வந்து அந்த புகையெல்லாம் அடங்கிடுச்சு. இதில் வந்து நல்ல ஃப்ளேவர் வருது. இப்போ நம்ம அந்த சிக்கனை வந்து 20 to 25 minutes ஊற வச்சிட்டோம். இதை வந்து நம்ம வந்து பண்ணி வச்சுருந்ததில் போட்டுடலாம். நம்ம எந்த கப்பில் வந்து நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன். ஏன்னா சிக்கன் வேகணுன்றதுக்காக. சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வெந்துருச்சு. அதிலிருந்து நமக்கு ஆயில் வெளியில் வருது பாருங்கள். அந்த மாதிரி வந்துருச்சுனாலே நமக்கு வந்து சிக்கன் ஆல்மோஸ்ட் வந்து வெந்துருச்சுன்றது அர்த்தம். இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து போட்டுடலாம். அரிசி போட்டுடலாம். இதில் நம்ம தேங்காய் பால் ஊற்றிடலாம். நான் வந்து 3 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ். ஸோ 1:1.5 வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். ஸோ நான் வந்து 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிடுறேன். அண்ட் 2.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றுறேன். நான் ஆல்ரெடி 1 டம்ளர் வந்து சிக்கனுக்கு ஊற்றிட்டேன். ஸோ இதில் வந்து நான் 1.5 கப்பு மட்டும் ஊற்றுறேன். ரைஸ் உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வதக்கும் போது பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அண்ட் மேரினேட் பண்ணும் போது நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கோம். ஸோ இதில் காரம் தேவைப்படாது. உப்பு வேணும்னா நீங்கள் வந்து தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு காரம் எது வேணும்னாலும் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். இதோடு நான் வந்து கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிறேன். அப்போ நமக்கு வந்து அரிசி வந்து ஒட்டாமல் வரும். இதை வந்து குக்கரில் வச்சுருக்கிறதுனால 2 விசில் விட்டால் போதும். 2 விசில் வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்மளோட ஸ்மோக்கி தேங்காய் பால் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை, see you. Thank you.